ஹாய், ஹலோ காய்ஸ், வணக்கம். இதுதான் மரகதம் கம்பி வலை அண்ட் ஃபென்சிங் கம்பெனியோட ஃபேக்ட்ரி. ஆயுத பூஜைக்காக தயாராகிட்டுருக்கு. இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் யாரும் வரல, நான் ஒரு ஆளாக தான் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். மெட்டீரியல் எல்லாம் நாளைக்கு தான் வருது, அதனால் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் எனக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாகிடுச்சு. எல்லாம் வாழைமரம் எல்லாமே வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் கட்டணும், நான் ஒராளாக கட்ட முடியாது அப்படிங்கிறனால அப்படியே இருக்குது. தோரணம் கட்டலாம் நினச்சேன், இப்போயே கட்டினா மேபி பிஞ்சிரும் அப்படிங்கிறனால கட்டலை. வாழையில் மட்டும் இருக்குது. நம்ம தோட்டத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்த வாழை மரம், அப்புறம் மாயெல்லாம் எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபேனு, சாமி ஃபோட்டோ எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது, மதியானத்துக்குள்ளே முடிச்சிருவேன். மிஷின் எல்லாமே க்ளீன் பண்ணி நேற்றுலேருந்து க்ளீனிங் ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு ஆளில் தான் பார்க்குறேன். மதியானத்துக்கு மேலே ஆரம்பித்தேன், இப்போ ஆல்மோஸ்ட் நெருக்கி முடிச்சிட்டேன். இது வந்து ப்ரைமர் அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த இடம்லாம், அதனால் ப்ரைமர் அடித்து ட்ரை ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். அதை திருப்பி பெயிண்ட் பண்ணணும், அதை மதியானம் பூஜைக்குள்ளோட பெயிண்ட் பண்ணி முடிக்கணும். மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்போவுமே ஒன்மேன் ஆர்மி தான். அவங்க கூட ஒர்க்கர்ஸை கூப்பிடலாம், க்ளீன் பண்ண கூப்பிடலான்னு நினச்சி இதுக்காக போயிட்டு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதுதான் எம்டியோட டேபிள். நான் இல்லைனா அண்ணே, அப்புறம் எனக்கு பிடிச்ச தலைவர்கள் ரெண்டு பேரோட தத்துவம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டாம். ஏபிஜே அப்துல் கலாமோட தத்துவம். அது இல்லாமல் கர்ம வீரர் காமராஜரோட ஒரு தத்துவமும் ஓட்டியிருக்கேன். கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும். சமதர்மமும் சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. அனைவருக்கும் கல்வியும் உழைப்பும் போதுமானது. அது எல்லாருக்கும் படிப்பும் வேலையும் இருந்தாவே இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஹோம் தியேட்டரு. சப்போஸ் போர் அடிக்கும்போது பாட்டு போட்டுக்குவேன், ஒர்க்கர்ஸும் பாட்டு போட்டுக்குவாங்க. இதுதான் எங்கள் அம்மாச்சி, தாத்தா, அம்மாச்சி மரகதம், அவங்க பேர் மரகதம். இது வந்து எங்கள் தாத்தா நடேசன் செல்வி. அவர் வந்து எக்ஸ் ஆர்மியில் இருந்தார், அதனால் அந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறது வந்து எங்களுக்கு ஆர்மியிலேருந்து எங்கள் தாத்தாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது தான். அவர் சின்ன வயசுலேயே ஓடி போய் ஆர்மியில் சேர்ந்துட்டார். கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் என்னமோ தான் அவர் ஆர்மியில் வேலை செஞ்சது. ஆனால் அதுக்கான சலுகைகள் பார்த்திங்கன்னா நிறையா, ரொம்ப நிறையா சலுகைகள் இருந்துச்சு ஆர்மிக்கு. நம்மெல்லாம் இப்போல்லாம் நிறையா பேர் ஆர்மிக்கு போகிறதுனாவே பயப்படுறோம். நான் போனோம்னா எந்தளவு நாட்டுக்காக கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூவும் இருக்குது, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அது நிறையா பேருக்கு தெரிகிறதில்ல. இப்போதைக்கு இதான் நிலமை. அப்புறம் என்ன, எல்லாமே முடித்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன்.